விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. மத்திய பட்ஜெட்ல இந்திய தொழில் கூட்டமைப்பினரின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படின்னு வழங்குறதுக்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். துறைசார் வல்லுநர்களோடு இருக்கிறார். ரமேஷ், நீங்க தொடரலாம். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இந்திய தொழில் கூட்டமைப்பினர் இப்ப வந்து இந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நம்மிடம் தற்போது புத்தொழில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிறைய வந்துருச்சு. இப்ப ஏன்னா நிறைய இளைஞர்கள் சேர்ந்து ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்குறாங்க, புத்தொழில் நிறுவனங்கள். தினேஷ் அர்ஜுன் அவர் வந்து எலக்ட்ரிக் இ வெஹிக்கிளுடைய அந்த R&D டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, அவருடன் பேசலாம். சார் வணக்கம். இப்ப நீங்க ஒரு இளைஞர்கள்லாம் வந்து நிறைய புத்தொழில் புதிதாக நிறுவனங்களை தொடங்கி நீங்க லாபம் ஈட்டுறதுக்காக வரீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சார்? ஸோ இப்போதைக்கு வந்து எங்களோட கம்பெனி ராப்டி வரைக்கும் பார்த்தீங்கனாலே நாங்கள் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் எடுத்திருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி. பட் இது வளரணும், ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் அப்பாக ஒரு சின்ன கம்பெனியாக மட்டும் இல்லாமல் இது வளரணும்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய தேவைப்படுது. இப்போ இனிஷியேட் பண்ணுறதுக்காக நிறைய டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, நாங்களே வந்து ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட்லாம் வாங்கியிருக்கோம். பட் இதுக்கு அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு பேஸ்ட் ஆன் ஆர் ரெவன்யூ, பேஸ்ட் ஆன் ஆர் ப்ராக்ரஸ், வி நீட் சம் பெனிஃபிட்ஸ் லைக் ஒரு லோன் கிரெடிட்டோ ஒரு கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டியோ பேஸ்ட் ஆன் ஆர் இருக்க வேணும். ஏன்னா இப்போ நான் ஒரு பேங்க்குக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் கிரெடிட் கேட்பாங்க, வாட் இஸ் த பேக்ரவுண்ட் கேட்பாங்க. என் கம்பெனிக்கு வந்து அது கொடுக்க முடியாது இமீடியட்டாக. பட் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரணும்னா அதுக்கான கிரெடிட் ஃபெசிலிட்டி தேவைப்படுது. ஸோ அதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ நீங்கள் வந்து இருசக்கர எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியில் போக போகிறீங்க, இதுக்கான ஃபீல்டு எப்படி இருக்குது, தேவை இருக்கா, இன்னும் அதுக்கான கட்டமைப்புகளுக்கான அரசு என்ன செய்ய வேண்டியதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஸ்கோப் நிறைய இருக்கு. எல்லாருமே வந்து இன்னைக்கு அடுத்த வண்டி என்ன வாங்கணும்னா எலக்ட்ரிக் வண்டி தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அடுத்த வண்டி வந்து பெட்ரோல் வண்டி வாங்கணும்னு நினைக்கல. பட் இப்ப பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனம் மட்டும் பாத்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டே வந்து மோட்டார் சைக்கிள்ல தான் இருக்கு, ஸ்கூட்டர் கிடையாது. ஆனா எலக்ட்ரிக் சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல தான் வருது. ஸோ அதனாலதான் மோட்டார் சைக்கிள்ல எப்படி நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்காக இந்தியாக்காக டெக்னாலஜி டெவலப் பண்ணி எடுத்துட்டு வரலாம்னு பாத்துட்டு இருக்கோம். அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கணும். ஒரு இம்போர்ட் மட்டும் பண்ணி எடுத்துட்டு வந்து விற்கிற ஒரு வண்டியில என்ன பிரச்சனை இருக்குன்னு, இம்போர்ட் பண்ணி வந்து வித்து அது வண்டி நல்லா இருந்ததுன்னா பரவாயில்ல. பட் பல விவ் சீன் இந்த பாஸ்ட் மந்த்ஸ் தட் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நடக்காத மாதிரி பார்க்கறதுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட், நம்ம ஊருக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட், அதை இந்த கம்பெனியை பண்றாங்களா அப்படின்றது வந்து பண்ணணும். அதுக்கான பெரிய நிறுவனங்கள் ஓலா போன்ற நிறுவனங்கள்லாம் ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்க சிறிய நிறுவனங்களா ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்கு? அரசாங்கம் உங்கள்கிட்ட ஏதோ பேசியிருக்காங்களா, உங்களுக்கான சப்சிடி தரதோ பத்தி ஏதோ பேசியிருக்காங்க? நிச்சயமா. ஸோ பெரிய நிறுவனம் இருந்தாலுமே இது வந்து புது டெக்னாலஜினால எல்லாருமே வந்து முதல்ல இருந்து டெவலப் பண்ணிட்டு வராங்க, ஓகேங்களா. இப்போ ஒரு பெரிய கம்பெனி ஒரு பஜாஜோ டிவிஎஸோ வந்து அவங்க பெட்ரோல் இன்ஜின்ல வந்து ஒரு 20-30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ எலக்ட்ரிக்ல வந்து எல்லாருமே லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான் இல்லைங்களா, எல்லாருமே வந்து ஸ்டார்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆப்வியஸ்லி த அமௌண்ட் ஆஃப் மணி அட் தேர் டிஸ்போசல் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான் நினைக்கிறேன். இதில் கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க எங்களுக்கு, ஆஸ் அ டெக்னாலஜி கம்பெனி நிறைய R&D சப்போர்ட் இருக்கு எங்களுக்காக. அவர் சொல்லியிருக்கீங்க, கேட்டிருப்பீங்க, அதாவது இவர்கள்லாம் வந்து ஒரு இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப், இவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு டெவலப் பண்றாங்க, இது போன்றவதே தேவை இன்றைக்கு காலத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அவர்களுடைய டிமாண்ட் என்னன்றதை விரிவாக பகிர்ந்திருக்கிறாங்க தளபதி. நிச்சயமாக புத்தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், அதற்கான அம்சங்கள் மத்திய அரசு தரப்பிலிருந்து நிறைய இருக்கு, ஆனா இன்னும் அதை மேம்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி ரமேஷ். விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.